எருமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, எருமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூடுமடியார்கள் துயர் தீர்த்த முகம் ஒன்று, கூடும் அடியார்கள் துயர் தீர்த்த முகம் ஒன்று, குன்று ரூபவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, குன்று ரூபவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகமான பொருள் நீயருள வேண்டும், மாறு முகமான பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, பெருமாளே, பெருமாளே. நேயர்கள் அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தது திருப்புகழ். எல்லாருக்குமே ரொம்ப பிராபல்யமாக தெரிஞ்ச ஒரு திருப்புகழ். இன்ஃபேக்ட் நிறைய பேர் இதை நித்திய பாராயணத்துக்கே எடுத்துக்கக்கூடிய ஒரு திருப்புகழ். திருமுருக பக்தர்கள் எல்லாருமே இந்த திருப்புகழை பாடாத இருக்கவே மாட்டோம். அப்படி இந்த வாரமே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். வழக்கமாக ராகங்களை பார்த்துட்டு வரோம், அதில் ஒரு சேஞ்சுக்கு இந்த வாரம் வைகாசி விசாகம் ஸ்பெஷலாக முருகப்பெருமானை பற்றிய பாடல்களும், ஆறுபடை வீடு எப்பேற்பட்டது, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு இந்த வாரத்தில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த திருப்புகழ் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு வருது. திருவண்ணாமலை க்ஷேத்திரத்துக்கான திருப்புகழ் இது. ஆனால் இந்த திருப்புகழ் பெரும்பாலும் ரொம்ப பிராபல்யமாக எல்லாரும் பாடுறோம். இதில் ரொம்ப அழகாக முருகப்பெருமானுடைய லீலைகள் எல்லாத்தையும் சொல்லி நமக்கு அருணகிரிநாதர் ஒரு ஒரு சரித்திரத்தையும் அழகாக ஒரு ஒரு வரியில் முடிச்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அப்படி முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர், அதாவது அவருக்கு உகந்த நம்பர் அப்படின்னா ஆறு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவர்களுடைய திருமுகம் பார்த்தா ஆறு முகம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதே போல் படை வீடு அப்படின்னு எடுத்துட்டா ஆறு படை வீடு. அவருடைய நாமம் கூட ஷரவண பவன் ஷட்டாட்சரம்னு சொல்லக்கூடிய ஆறு அக்ஷரங்கள் கொண்டது தான் அவருடைய திருநாமம் கூட. அப்படி இந்த ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த ஆறை இந்த அஞ்சு நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பழனி தான் முதல்ல வருது. இந்த பழனிங்கிற க்ஷேத்திரம் ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு க்ஷேத்திரம். பாலதண்டாயுதபாணி சுவாமியாக பழனிங்கிற க்ஷேத்திரத்தில் முருகப்பெருமான் இருக்கார். இந்த க்ஷேத்திரம் எப்படி வந்தது? ஒரு ஞான பழத்தை வச்சு தானே இந்த அழகான க்ஷேத்திரம் நமக்கு கிடைச்சிது. நாரத மகரிஷி ஒரு சமயம் ஞான பழமானதை எடுத்துகிட்டு வரார் சிவபெருமானை பார்க்கறதுக்கு. அப்போது சிவபெருமான இடத்துல அந்த ஞான பழத்தை கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறார், அதை அம்பிகைகிட்ட கொடுத்தாராம், நீ சாப்பிடு அப்படின்னு. அம்பிகை என்ன பண்ணா, நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்றத விட நம்ம குழந்தைகள் ரெண்டு பேரும் சாப்பிட்டா நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுதே குழந்தைகள் ரெண்டு பேரும் வந்தாச்சு, பிள்ளையாரும் முருகனும் அங்கே வந்தாச்சு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தா, அப்போ தான் நாரதர் கண்டிஷன் சொல்கிறார், பழத்தை பிரிக்காமல் சாப்பிடணும், ஒருத்தரே தான் அந்த முழு பழத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஏற்படுறது. அப்போ என்ன வழி, ஒரு போட்டி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழம் பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ல முருகப்பெருமான் மயில் எடுத்துகிட்டு கிளம்பினார். விநாயக பெருமான் அவர் தாய் தந்தை தான் உலகமே என்று சொல்லி அவர்களை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டார்.
இங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டு விஷயத்தை தெரிஞ்ச உடனே ரொம்ப கோபம் வந்தது. மூத்த பிள்ளை செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளையா அப்படின்னே ஒரு வசனம் ரொம்ப ஃபேமஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி அந்த மூத்த பையன்தான் உங்களுக்கு வேணும், இளைய பையனான நான் வேண்டாம் இல்லையா, அதனால நான் எனக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை ஏற்படுத்தி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பினார். அப்படி கிளம்பும் பொழுது ஒரு மலையின் மேலே கோபமாக வந்து நின்னாராம், குன்றத்தின் மேல் வந்து நின்றார். அப்பொழுது பார்வதி தேவி அங்கே வந்து சமாதானம் சொல்கிறா. ஔவையும் அந்த மலையினுடைய அடிவாரத்திலிருந்து அவருக்கு சமாதானம் சொல்கிறா. பார்வதி தேவி சொன்னாலாம், உனக்கு இந்த பழத்தால் தான் ஞானம் ஏற்படணுமா என்ன, அவசியம் கிடையாது, பழமே நீ தான் அப்படின்னு சொல்லி பழம் நீ என்று சொல்ல அந்த க்ஷேத்திரத்தின் பெயர் பழனின்னு இன்றைக்கும் இருந்துன்னு இருக்கு. பழம் நீங்கிறது தான் மருவி பழனி அப்படின்னு ஆச்சு. இதில் என்னென்னா, குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடமாக அன்று முதல் இருக்கட்டும்னு பார்வதி தேவி அவருக்கு அனுகிரகமும் பண்ணினான். இதில் பழனியை பொறுத்தவரை திரையில் கூட அழகான பாடல்கள் வந்திருக்கே, பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா, பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. இந்த பாட்டை பற்றி நம்ம ஏற்கனவே சண்முகப்பிரியா ராகத்தில் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இந்த பாடல் பழனி க்ஷேத்திரத்தை பேஸ் பண்ணது. மீண்டும் நாளைய தினம் அடுத்த க்ஷேத்திரத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.